கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம் பருலோகம் அண்ணா செப்டம்பர் ஏழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு புதிய சிருஷ்டியான ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடப்பான் புதிய சிந்தை ஒருவரை ஒருவர் ஆவின்படி அறியச் செய்து நல்ல மனோபாவத்துடனும் பசுத்தத்துடனும் உண்மையுடனும் உதார குணத்துடனும் ஜீவித்து எல்லா மாமிசலவீனங்களையும் மேற்கொள்ள செய்யும் கிறிஸ்து அவனிலும் அவன் கிறிஸ்துவிடம் நினைத்திருக்கிறபடியால் பிதாவின் அன்பிலே அதிகமாக வளர்ந்து உலகத்திற்கும் மாமிச இச்சைகளுக்கும் விளக்கி விலகி இருக்கச் செய்யும் இந்த சிநேகத்தையும் அன்பையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இவர்களிடமிருந்து பழைய மனிதனின் மாம்ச இச்சை அழிந்து புதிய சிந்தை உருவாகும் நவம்பர் ஆறு நான்கு என்பதே ஆமேன்